எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஒரு வெக்கேஷனுக்காக கிளம்புறோம், பாஸ்டன் வரைக்கும் போகிறோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம், வாங்க. வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோங்க, பாஸ்டன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு குவிக்காக ஓடி போய் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். மணி இப்போவே 10, அவர் ஆடிட்டே இருக்கா, டைம் போயிட்டே இருக்கு. நாளைக்கு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா தான் சன்ரைஸில் ஆரம்பிக்கலாம், சூப்பராக நாளைக்கு காலையில் டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கும் இனி போக போக உங்களுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஐட்டம்ஸ் காமிக்கிறேன். ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும், குட் மார்னிங். இன்னைக்கு டே 2, கடல் அலைகள் பார்த்தீங்களா, சன்ரைஸ் ஆகுது. பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங். என்ன தான் நம்ம இப்போ பாஸ்டன் சிட்டிக்கு போக போகிறோம். நம்ம ஹோட்டலில் இருந்து இப்போ நம்ம குவிக்கா இதில் ஏறி போக போகிறோம். இப்போதான் ஃபெரியிலேருந்து இறங்கி முடித்தோம். இனி அடுத்தது வந்துட்டு வேல் வாட்சிங்காக போகிறோம். அதுக்கும் ஒரு க்ரூஸ் எடுக்கணும். அதை எடுக்கும்போது நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த போட்டை, வேல் வாட்ச் அப்படின்ட்டு. வேல்ஸ் பார்க்கறதுக்காக சீக்குள்ளே போக போகிறோம். இந்த ஃபெரியில் தான் ஏறி போடும். வேல் பாருங்கள். இது பாஸ்டனில் ஷாப்பிங்காக வந்தேன். இந்த பார்த்தீங்களா ப்ரைமார்க், இந்த ஸ்டோரில் போய் ஷாப் பண்ணிட்டு இப்போ தான் வெளியே வந்தேன். செம்ம டயர்ட் ஆகிட்டேங்க, ரொம்ப டயர்டாக இருக்கேன். லாஸ்ட்டில் எல்லா நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி அப்படி இப்படின்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபெரியில் ஏறி உக்காந்துருக்கேன். உண்மையாகவே சொல்கிறேன், இவ்வளோ நல்ல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஆக்சுவலி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான், நல்ல ஏசியெல்லாம் போட்டுட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இனி வீட்டுக்கு போனோமா, ஐ மீன் ரூமுக்கு போனோமா, படுத்தோமா, தூங்கினோமா, சூப்பராக காலையில் எழுந்திரிக்கணும், நல்லா லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, இனி நாளை காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்காக வ்ளாக் பண்ணுறேன். அண்ட் தென் பை பாய். ஃபெரியில் ரிட்டர்ன் நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் நைட் வியூ பாஸ்டனோட சிட்டி. அழகாக இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கு. இப்போ தான் கோதாவரி சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடித்தோம். இனி நம்ம நியூ இங்கிலாந்து அக்வேரியமுக்கு போகலாம். நம்ம இப்போ அக்வேரியம்குள்ளே இருக்கோம். இது பேர் தான் டச் டேங்க். நம்ம கை உள்ளே விட்டுக்கலாம், அப்படியே அதை தொட்டுக்கலாம். இதுக்குள்ளே அந்த ரெட்டு கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இது ஷார்க்கோட முட்டைங்க. அது குஞ்சு விரிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த
இந்த இது வந்துட்டு இங்க பாருங்க எக் வந்துட்டு May 14, 2018 அன்னைக்கு பிளேஸ் பண்ணது October 11, 2018 அது குஞ்சு பொறிக்குமாமா உடம்புல அதிகமா விஷம் இருக்கிற விஷயம் பாருங்க நீங்க பாத்தீங்களா மத்தி மீன் நம்ம ஊர் மத்தி இந்த டேங்க் அடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபோர்த் ஃப்ளோர் வரைக்கும் அவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு தான் வழி வழியாக மேலே வரும்போது ஒரு மீன் அப்படியே பார்த்துட்டு வரும் அக்வேரியம்லேருந்து வெளியே வந்துட்டோம் இனி கார் பார்க்கிங்கை போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே நியூயார்க் கிளம்பலாம் ஓகே இனி நாளைக்கு வ்ளாக் பண்ணுறேன் பாய்